வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் தங்கிகள் குருஜி ரியல்மி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரியல்மி பேண்டு டூ அறிமுகம் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு பேண்ட் அறிமுகம் பண்ணியிருந்தாங்க அது பார்க்குறதுக்கே வித்தியாசமாக தான் இருந்துச்சு இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது ஒரு வாட்சை பார்க்குற ஒரு ஃபீல் கொடுக்குது ஒரு ப்ரீமியம் வாட்சோட லுக்கை கொடுக்குது உண்மையிலே அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தா தான் உள்ளாடி என்ன இருக்குங்கிறத நமக்கு தெரிய வரும் எப்படி பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது டிஸ்பிளே எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அடிஷ்னலாக இந்த வாட்டி புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோவில் போகலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருச்சி சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும் கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் டேப் பண்ணி ஆல் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய கேட்ஜெட்ஸோட அப்டேட் வரும்போது உங்களுக்கு டான் நோட்டிஷன் வந்துடும் அதே மாதிரி இயற்கையோட இணைந்து ஒரு ஆர்கானிக் வீடியோ பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நண்பா நண்பா இனி உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் பாக்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் பேண்டை பார்க்குறதுக்கு பேண்டை பார்க்குற ஃபீல் வரல பார்க்குறதுக்கு ப்ரோ லெவலுக்கு இருக்குது குவாலிட்டி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க இதை வாட்சுன்னு சொல்ல முடியாது வாட்சோட ஸ்க்ரீன் சைஸ் இதோடவும் கொஞ்சம் பெருசாக வரும் பேண்டுன்னு சொல்ல முடியாது ஏன்னா பேண்டோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து இன்னும் சின்னதாக இருக்கும் நார்மல் பேண்டை விடவும் ஸ்க்ரீன் வந்து பெருசாக இருக்குது அப்புறம் இங்கே டிசைன்ஸ் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது புதுவித அனுபவத்தை கொடுக்குது இது வரைக்கும் யாரும் பார்த்துடாத ஒரு பொருள் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு பா திடீர்னு பார்க்கும்போது யாருக்கும் கன்ஃப்யூஷன் வரலாம் இது வாட்சா பேண்டா அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ரியல்மி ஒரு பேண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது பேண்ட் டைப்லேயும் அதுக்கு தனியாக ஒரு ஸ்டைலிஷ் ஃப்ரேம் தனியாக தந்திருந்தாங்க அந்த பேண்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு சார்ஜ் நிற்கலை இந்த பேண்டு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க பேட்ரி விஷயத்துலேயும் அதில் வந்து அவங்க ஃபெயிலியராக பார்த்தனால கொஞ்சம் அக்கறை வந்து இதுக்கு காட்டியிருக்காங்க எப்படி அக்கறை இவங்க காட்டியிருக்காங்கன்னா லாஸ்ட் டைம் ஒத்து கிடச்சவங்களுக்கு நிறைய பேருக்கு பேக்கப் நல்லா கொடுத்துச்சு சில பேண்டு பத்தில் ரெண்டு பேண்டு வந்து இந்த மாதிரி பேக்கப் கொடுக்காமல் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு அதனால இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இருநூற்றி நாலு எம்ஏஹெச் பேட்ரி கொடுத்துருக்காங்க பேட்ரி எம்ஏஹெச் பார்க்காதீங்க பெர்ஃபார்மன்ஸை பாருங்கள் இது நாலு நாளுக்கு மேலே கொடுக்குது அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம் நான் நாலு நாள் யூஸ் பண்ணியிருக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை பேக்கப் சூப்பராக இருக்குது அப்புறம் பேண்டு மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் பேண்டுன்னு சொல் இவங்க பேண்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் ஏற்றுக்க முடியலை டிஸ்பிளே பை டிஃபால்ட்டாக ஒரு கிளாக்கு படம் போட்டிருந்தாங்க நான் அதுக்கப்புறம் ரியல்மி லிங்க் ஆப் மூலிமா அதை சேஞ்ச் பண்ணேன் எனக்கு பிடித்தமான இமேஜை செட் பண்ணேன் செட் பண்ணதுக்கப்புறம் பா அதான் தான் நீங்கள் பார்க்குறீங்க தென் மெனு கிளாட் என்ட்ரு ஆகும்போது ஒர்க் அவுட் கொடுத்துருக்காங்க ஒர்க் அவுட் உங்களுக்கு பேஸிக்காக என்னென்ன தேவையோ அதை தான் கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக நிறைய சில பேண்டில் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் இங்கே மிஸ்ஸிங் ஆகுது அப்புறம் ஆக்டிவிட்டி மானிட்டர் வருது டெய்லி ரெக்கார்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் பேண்டில் வர மாதிரி எல்லா பேண்ட்லேயும் வரும் ஹார்ட் ரேட்டு இதில் ஐகான் கொஞ்சம் அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க ஐகான் வேறு மாதிரி இருப்பாங்க எல்லாமே வெக்டார் மாதிரி தான் வெக்டார் தான் வெக்டர் இமேஜ் தான் ஐகானாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் எஸ்பிஓ டூ ப்ளட் ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்லீப் மாட்டரிங் இருக்குது அப்புறம் ஸ்ட்ரெஸ் லெவல் அப்புறம் வெதர் அப்டேட் வேணும்னா அதில் தனியாக ஆப்பில் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் பார்த்துக்கலாம் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் எல்லோருமே ப்ரீத்திங் ஆப்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எக்ஸசைஸ் இருக்குது அப்புறம் நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம் அப்புறம் ஈவென்ட் ரிமைண்டர் இருக்குது ரியல்மி மீ கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரியல்மியோட அதர் ப்ராடக்ட் எந்தெந்த டிவைஸ் வந்து உங்கள் ஃபோனில் கனெக்டாக இருக்குது அந்த மாதிரி செக் பண்ணுற வசதி மியூசிக் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம் அலாரம் கிளாக் இருக்குது டைமர் இருக்குது ஸ்டாப் வாட்ச் இருக்குது அப்புறம் கேமராவோட ஷட்டர் ரிமோட் ஃப்ளாஷ் லைட் ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க இப்போது வரதில் அஞ்சில் மூணு பேண்டுக்கு இப்போ ஃப்ளாஷ் லைட் ஆப்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் ஃபோன் எங்கேயாவது மறந்து வச்சிங்கன்னா கண்டுபிடிக்கலாம் அந்த வசதி இருக்குது அப்புறம் செட்டிங்ஸ் உள்ளாடி போனீங்கன்னா அந்த உங்களுக்கு தெரியும் ப்ரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது ஓலா பார்க்கும்போது டிடிஜியோட டபுள் செடிவேஷன் இந்த ப்ராண்டுக்கு கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க நம்பி வாங்கிலாம் போன தடவை விட இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இந்த வாட்டி நண்பா இது தேவைப்பட்டால் உங்களுக்கு பைலிங்கு கீழே கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க அக்ஸஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு அதிக சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக கூப்பன் பிளாட்ஃபார்ம் கூடிய சீக்கிரமே எல்லா ப்ராண்ட்கிட்டேயும் கூப்பன் வாங்கி கொடுப்பேன் கம்மி ரேட்டில் நீங்கள் கேட்ஜெட் வாங்கிக்கலாம் அதாவது நம்ம சேனலை பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பெனிஃபிட் போய் சேரணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இவ்வளோ நாள் கனவு மாதிரி இருக்கிறேன் சப்போர்ட் கொடுங்க அதிக பெனிஃபிட்டை பெருங்க அவ்வளோதான் இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் கீப் சப்போர்ட்டிங்